Hi everyone, welcome back to my channel. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஊரை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகிறேன், என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்கேன், தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மவுண்டைன் இருக்கும், இங்கே இருக்கு இல்லையா, அங்கே வாட்டர் மவுண்டன் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2004 சுனாமி வந்தப்போ இறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே அவங்களோட நேம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி பார்க்க உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதை. அது பக்கத்தில் வந்துட்டு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது அந்த ஹாஸ்பிட்டல் தான். இது வந்து டவுன்ஷிப் உள்ள இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்துட்டு இந்த பார்க் அல்லோடு, மற்றவங்களுக்குலாம் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் போவோம் இல்லையா, அந்த சைடு வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்ராஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தண்ணியும் ஆறும் பீச்சும் வந்துட்டு ஒன்றா சேரும் இல்லையா, முகத்தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சப்போ கூட இது ரெண்டுமே வந்து கடலும் இந்த தண்ணியும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நிறைய மீன்லாம் வந்துட்டு பிடிப்பாங்க, நிறைய போட் இருக்கும். எப்பயுமே வந்துட்டு இந்த பீச்சில் வந்துட்டு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு பீச்சுமே காமிக்கிறேன் கல்பாக்கத்தில், பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஏதோ வேறு ஊரில் இருக்க மாதிரி அழகான ஒரு ஃபீலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மீன்லாம் பிடிக்கிறாங்க, நிறைய ஃபேமிலிஸும் வந்து இங்கே வந்து பீச்சில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது நான் தான், நான் தான் நடந்து வரேன். ஸோ எங்கள் அக்கா எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாங்க, நான் பார்க்கவே இல்லை. அவங்க ஃபோன் என்கிட்ட காமிச்சப்போ தான் எனக்கு தெரியும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு. அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா சட்ராஸ் கோட்டை வந்து பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்துட்டு இருந்த கோட்டை, ஆனால் இது உள்ளே வந்துட்டு இப்போ அவ்வளோவா அலோ பண்ணுறதில்லை. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே மேலே மட்டும்தான் அந்த வியூ மட்டும் காமிக்கிறேன். நான் முடிஞ்சால் நான் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து நான் லைட்டாக வந்துட்டு கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன், அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த காம்பவுண்ட்லாம் அதில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக, இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவே வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. எப்பயுமே வந்துட்டு ஆள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வெளியில் சுற்றி அதிலலாம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை. இது வந்துட்டு அந்த காலத்தில் இருந்த ஜெயிலாக இது. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராணியும் அரசரும் வந்துட்டு சும்மா வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி அது மாதிரி ஒன்று இடமா இது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குமா இந்த ஸ்பேஸ்லாம். இதெல்லாம் வந்து இங்கே இருந்தவங்க அந்த மன்னர் ராஜா ராணிலாம் வந்து அவங்களோட சமாதிகள் வந்து இங்கே வந்துட்டு இதெல்லாம் இந்த இதை சுற்றி வந்து இருக்கா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே தான் வந்துட்டு ஒரு சாயந்தரமான டைமில் வந்து பேசுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ நம்ம பேக் டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து காமிக் போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச், இப்போ புயல் வந்தப்போ கூட கல்பாக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அண்ட் பார்க்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டோம். ஸோ உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த என்ட்ரன்ஸு. ஸோ ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது கிட்ட போயிட்டு அந்த ரவுண்ட் டோனா ஒன்று இருக்கும். ஸோ இதான் அந்த ரவுண்ட் டோனா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அந்த வியூ வந்துட்டு தெரியும். அதே மாதிரி இன்னொரு பீச் சொன்னேன் இல்லையா, அந்த பீச்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அந்த தண்ணி போகிற இதுலாம் வந்துட்டு கிளியராக வந்துட்டு தெரியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ட்ரன்ஸ் வந்து இது தான், இது உள்ளே தான் வந்துட்டு செக்லாம் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மண் குவாரி ஒன்று இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பம் அந்த வழியாக போகும் இல்லையா, சட்ராஸோ அந்த ரூட்டில் இருக்க ஒரு பீச். இந்த பீச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த கடல் அந்த இருக்குது இல்லையா, கடற்கரை காவல், அது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பீச்சில் வந்து அன்றைக்கி வந்து நிறைய போட் வந்து வெளியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்துட்டு நிறைய வந்துட்டு போட்லாம் வந்துட்டு விட்டுருந்தாங்க உள்ளேயும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போகிற அப்போ தான் வந்துட்டு ஒரு போட் வந்துட்டு போச்சு. அதுக்கு முன்னாடியே போயிருந்தேன்னா போயிருக்கலாம் போல், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது உள்ளே வந்து போயிருந்தாங்க. ஸோ அலை வந்துட்டு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துச்சு, அலை ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. உங்களுக்கு அந்த அந்த தண்ணி போகுது இல்லையா அந்த வழி வந்து பாருங்கள். ஸோ அந்த பைப் மாதிரி போதா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கு பாருங்கள் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இது தான். இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுல்ல அந்த போலீஸ் அந்த இது தான் இது. ஸோ இது தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். உள்ளே போயிட்டு 2004 சுனாமி வந்தப்போ இறந்தவங்க அந்த இடம் வந்துட்டு, ஸோ அது வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு அவங்களோட நேம்லாம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இதுவுமே வந்துட்டு இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லை. இது கட்டினப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு மெயின்டெனன்ஸாக சூப்பராக இருந்தது. இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் பார்க்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் பவர் ஸ்டேஷனும் நைட்டில் பார்க்க சூப்பராக இருக்கும், லைட்லாம் போட்டு. அண்ட் இப்போ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைலாம் போட்டு அதை மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இது உள்ள பேப்பரு பாட்டில் அது மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்பயுமே இந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க, காலையில் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் எப்பயுமே இது மாதிரி கூட்டம். இன்னைக்கு கம்மியாக இருக்குது, இங்கே வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது வந்துட்டு எல்லா மூலிகை இருக்க ஒரு கார்டனுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம எதெல்லாம் குப்பை செடி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம தூக்கி எறிகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை வந்து அதில் இருக்குது. இதுலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு எழுதியிருப்பாங்க என்ன செடி அதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இங்கே ஃபுல்லாக ஒரு எப்படியும் ஒரு 100 மேலே செடி இருக்கு, என்னால் ஃபுல்லாக வந்துட்டு அதை கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். அழகாக இருக்குது இந்த இடமும் பார்க்கறதுக்கு, ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்துட்டு செடிக்கு வந்து தண்ணி வந்துட்டு விட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து எங்கள் ஊரில் வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.